பிராங்கோ பல்மரி செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. குழந்தையோட நுரையீரல அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் சேஃபானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பெரிய பெரிய சென்டர்ஸ்ல இருந்து பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது நியர்லி 90-95% நல்ல சேஃபான ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி இது ரொம்ப பெருசாக இருக்கிற இந்த பிராங்கோ பல்மரி செக்வஸ்ட்ரேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையான்னு அவங்க பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. வணக்கம். பிராங்கோ பல்மரி செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. குழந்தையோட நுரையீரலில் ஒரு கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படின்னா எனக்கு என்னென்னு புரியல அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. பிராங்கோ பல்மரி செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா குழந்தையோட நுரையீரலில் ஒரு பெரிய கட்டி இருக்கும். இந்த கட்டிக்கு இரத்த சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோட்டாலேருந்து, அதாவது உடம்புக்கு போகிற முக்கியமான இரத்த குழாயிலேருந்து டைரெக்டாக ஒரு இரத்த சப்ளை வந்து இந்த கட்டிக்கு வந்துட்ருக்கும். ஸோ இந்த கட்டி வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கட்டி நுரையீரலுக்கு அழுத்தம் கொடுக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கும் போது அந்த நுரையீரலால் சரியாக வளர முடியாது. குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நுரையீரலில் இருக்க கட்டி வந்து முதல்ல என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து குழந்தையோட நுரையீரலில் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தைக்கு உள்ள வயிற்றுக்குள்ளேயே போய் இந்த சப்ளை வருது இல்லையா, அந்த முக்கியமான பிளட் சப்ளை வர அந்த இரத்த குழாயை லேசர் வச்சு அப்ளேட் பண்ணிடுவோம். அதாவது லேசர் வச்சு அதை கட் பண்ணிடுவோம். அப்படி கட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கட்டிக்கு வர இரத்த சப்ளை ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகும் போது இந்த கட்டி தன்னால் சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரீட்மெண்ட் சேஃபானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பெரிய பெரிய சென்டர்ஸ்லேருந்து பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது நியர்லி 90-95% நல்ல சேஃபான ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 25% தான் வந்து ஆப்ரேஷனே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் ஒரு ஃபீட்டல் தெரப்பி யூனிட்டை போய் பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்கிற இந்த பிராங்கோ பல்மரி செக்வஸ்ட்ரேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லையான்னு அவங்க பார்த்துட்டு சொல்லிடுவாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் தேவைன்னா தைரியமாக அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. தேங்க்யூ.